ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்க பரபிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த மாத ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த மாதம் நலம் தருமா நவம்பர் மாதம் நன்மையை செய்யுமா நலம் தருமா இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ள முப்பது நாளும் என்ன செய்யும் நம்ம ஒவ்வொரு இந்த மாதப்பலனெலாம் பார்க்குறோம் அப்புறம் வருஷ பலனை பார்க்குறோம் அப்புறம் ராகுக்கு அது பயிற்சியை அடியேன் சமீபத்தில் சாதித்தேன் எல்லோரும் பார்த்து ஆதரவு தரணும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும் அடியேன் பிரார்த்தனை இப்போ நம்ம அந்த மாத பலாபலங்களை பார்த்துட்டுருக்கோம் மெஷராசிக்கு சுவாமி யாருன்னா செவ்வாய் பகவான் தான் கிரகத்துடைய சுழற்சியெல்லாம் நம்ம பார்க்கணும் குருபவான் பகவான் மேஷத்தில் குரு சுழற்சி மீனத்தில் ராகுபகானுடைய சுழற்சி கேது பகவான் கண்ணியில் சுழற்சி சுக்கரனோட சேர்க்கை அது மட்டுமல்ல மகரத்தில் சனி பகவான் சந்திர பகவான் கடகத்தில் ஆட்சி இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்குறோம் மேசராசிக்காரளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் முப்பது நாளும் என்ன செய்யும் நவம்பர் நலம் தருமா நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பதிமூணாந்தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை அமாவாசையை நம்ம அனுஷ்டிச்சாலே பிதி தோஷம் விலகி போகும் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பாள் அவளுக்கு ஆத்மசாந்தி ஏற்பட்டால் அவள் நம்ம ஆற்றுலேயே வந்து பிறக்கணும் அடியேன்னு பிரார்த்தனை அதனால் பசுக்களுக்கு விடாமல் அமாவாசை அன்னைக்கு உதவி பண்ணுங்க அடுத்து பௌர்ணமி திதி தாயார் அம்பாவில் சேவிச்சுக்கலாம் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகலாம் பிரதோஷம் பத்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் நவம்பர் மாதம் பௌர்ணமி திதி இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை திதி பதிமூணாந்தேதி சோமவாரம் அமாவாசை அப்புறம் நம்ம வருஷத்தில் ஆடிய மாசம் தைய மாசம் மகாலய அம்மாவாசெல்லாம் அனுஷ்டிக்கணும் இது போகிறோம் இந்த ஜென்மாவில் பகவான் காப்பாற்றுவார் கலியுக விதி தருமப்படி நூற்றி இருபது வருஷம் நம்ம வாழணும் உஷரோடு இருக்கணும் அத்தனை நம்மளுடைய கருமா நம்மளை அப்படி நடத்தின்னு போகிறது நாம் பாப செயல் பண்ணாமல் இழிவான செயல் செய்யாமல் மற்றவாளை ஏளனப்படுத்தாமல் மற்றவாளுக்கு குறுக்கீடு செய்யாமல் மற்றவாளை துன்பப்படுத்தாமல் நூற்றி இருபது வருஷத்தை இறைவன் கொடுக்குறார் இதெல்லாம் நம்ம நம்மளை உள்ளடக்கி ஐம்புலன்களையும் உள்ளடக்கணுங்கிறான் இல்லறத்தில் இருக்க வேணான்னு யாரும் சொல்லலை மனைவி குழந்தைகள்லாம் வேணும் இருந்தாலும் நாம நாமலாக இருக்கணும் தான் தானாக இருக்கணும் ஐம்புலன்களும் அடங்கி இருக்கணும் இதுதான் முன்னோர்கள்லாம் சொல்கிறா சரி இப்போ மேசராசிக்காரளுக்கு ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம் மேசராசியில் பிறந்த ஒரு சிலர் இல்லை ஒரு சிலர் ஒரு சிலருக்கு வரக்கூடாத வியாதி வந்துடுறது ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி வந்து விடுறது டாக்டர் சொல்கிறா இது மருத்துவர் சொல்கிறா இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு இன்னும் கொஞ்சம் காலம் இதோ காலம் ஓடும் கவனமாக பார்த்துங்கன்னு சொல்லிடுறா வாளுக்கு எப்படி இருக்கும் வியாதி வந்த வாளுக்கு எப்படி இருக்கும் எந்த கிரகத்தின் தளர்ச்சினால் இவாளுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நான் இப்போ பார்க்குறச்ச வியாதி என்ன சொல்லிட்டா வருது இல்லை கருமா நாம் ப்ரீவியஸ் போன ஜென்மாவில் செய்த அந்த தடுமாற்றமான செயல்கள் இதெல்லாம் நம்மளை போட்டு வாட்டி வதக்கிறது வரக்கூடாத வியாதி வந்துடுறது கிடந்து குடும்பத்தார் அத்தனை பேரும் தவிக்கிறா மனசும் எல்லாருக்கும் பதட்டமாக இருக்கிறது ஏன் இவாளுக்கு ஆணா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த வியாதி ஏன் வர்றது எந்த கிரகத்தின் சுழற்சி சரியில்லாமல் தளர்ச்சி ஏற்பட்டு நிச்சகதியில் போய் விதிப்பறலில் சிக்குண்டு இருக்கிற சேது வர்றது அப்போ இந்த சுகஸ்தானத்தையும் நாம் லக்கணாதிபதியையும் பூர்வ புண்ணியாதிபதியையும் உத்து நோக்கி பார்க்கணும் இந்த மூணு பேரும் சேதம் இல்லாமல் இருக்கணும் எப்படி அட்டமாதிபதியோட சேர்க்கை இருக்கக்கூடாது பன்னெண்டு குடைய விரையாதிபதியோட சேர்க்கை இருக்கக்கூடாது அது மட்டுமல்லாது ஆறு குடையவனோட பார்வை இருக்கப்படாது பாவகிரகத்தின் நிழலில் இருக்கப்படாது பாதசாரத்தில் விரோதம் இருக்கப்படாது இதெல்லாம் இவாளுக்கு ஏற்பட்டு போடுறது அதில் பார்த்தோம்னா விதிப்பரவல் வந்து மூணு கிரகத்தின் நீச்சகதி சுழற்சி இப்படிலாம் கணக்கிட்டு பார்க்குறது இவ்வாளுக்கு இந்த வரக்கூடாத வியாதி வந்து சேர்ந்துடுறது பகவான் அனுகிரகம் பண்ணணும் பகவான் காப்பாற்றணும் நம்ம அத்தனை பேரும் இவ்வாளுக்காக பிரார்த்திக்கணும் அதனால் நம்ம யாருக்கும் வரக்கூடாத வியாதி வரக்கூடாதுன்னு நம்ம அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம் இப்படிப்பட்ட ஜாதகம் இப்படி தான் இருக்கும் பகவானை பிரார்த்தனை பண்ணணும் பகவானுக்கு பவானுக்கு பின்னால் எதுவுமே நடக்கிறது இல்லைம்பா அதாவது இறைவனின்றி ஒரு அணுவும் ஆசையாது இந்த பக்தி பிரார்த்தனையில் இவா காப்பாற்றப்படுவான் சரி இப்போ நாம் இந்த மாதம் எப்படி இந்த கிரகத்துடைய சுழற்சியெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்குறோம் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையிலும் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் காரணம் அந்த சந்திரனுடைய பார்வையெல்லாம் நம்ம பார்ப்போம் அந்த கிரகத்துடைய சுழற்சியெல்லாம் பார்ப்போம் சந்திரன் தான் இருந்த இடத்துலேருந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கும் சந்திரனுக்கும் பார்வை ஏற்பட்டு போகிறது இருபது சேரவும் படாது பார்த்துக்கவும் படாதுன்னு சொல்லுவோம் அதனால் ஒன்றுலேருந்து பத்து வர எதுவாக இருந்தாலும் சரி பகவான் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம அப்படியே நாளை கொண்டு போகணும் அது மட்டுமல்ல இந்த அமாவாசை அன்னைக்கு தவறாமல் கோவிலுக்கு போங்கோ பிரதோஷத்தை விட்டுறாதீங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் கோவிலுக்கு போங்கோ அத்தனை சிக்கலையும் பகவான் தீர்ப்பார் நரசிம்மர் கோயிலுக்கு போங்கோ மாலை நேரத்தில் பானகம் தருவாள் பானகம் சாப்பிடுங்கோ பானகம் செஞ்சு நிவேத்தியம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கோ அமாவாசை அன்னைக்கு நல்லா மனசை தீர்க்கமாக வச்சுன்ட்டு பசுக்களுக்கு ரெண்டு வகையான பச்சை கறிக்காய்களை வாங்கி பசுக்களுக்கு தாங்கோ பிதர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பகவான் உங்களை கைவிட மாட்டார் நம்ம ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோயிலில் ஏராளமான பசுக்கள் வச்சுருக்கோம் அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்னோர்களுடைய பெயர்லாம் தாங்கோ மற்றதை பகவான் பார்த்துப்பார் அவளுக்கு ஆத்மசாந்தி ஏற்படும் நமக்கு மனசாந்தி ஏற்படும் பசுக்களுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறது இந்த மாதம் என்ன செய்யும் நவம்பர் மாதம் என்ன செய்யும் பதினோராம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரையிலும் அப்பாடானு கொஞ்சம் மூச்சு விடலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பிரச்சனையாக இருக்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரே குழப்பமாக இருக்கிறத இதுலேயுமே ஒரு தடுமாற்றமாக இருக்கிறத என்ன பண்ண போகிறோம் இப்படி ஒரு சிலருடைய போராட்டங்கள் மன தடுமாற்றங்கள் என்ன செயலுக்கும் எண்ணத்துக்கும் அந்த செயலுக்கும் போராட்டம் அதில் தான் கிரக யுத்தம் வந்து விடுறது ஆற்றுல சாப்பிட்டுட்டே இருப்போம் ஒரு சில தடுமாற்றமான வார்த்தைகள் வாயிலேருந்து வந்து விடுறது ஒரே குழப்பம் வந்து விடுறது ஆற்றுல என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் நம்ம கேட்டு கேட்டு கேள்வி கேட்டு 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 நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு போகிறது இப்படி தான் வந்துடுறது ஒரு சிலருடைய சூழ்நிலைகள்லாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அத்தனையும் பகவான் பார்த்துப்பார் இந்த நவம்பர் மாதம் முப்பது நாளும் என்ன செய்யும் எப்படி நம்ம பார்க்குறச்ச அந்த இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரையிலும் நடக்காத காரியத்தை பகவான் நடத்தி வைப்பார் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இருந்த வேலையும் கையை விட்டு போயிடுத்தேன் என்ன பண்ண போகிறோம் அடுத்த நேரம் போஜனத்துக்கே கஷ்டமாக இருக்கிறது வாங்கின கடனை அடைக்க முடியலையே எல்லாம் பகவான் அடைப்பார் எப்போ நாம் கடனை ஒரு கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் இருக்கிறச்ச அத்தனை ஒரு நொடியில் பகவான் தீர்த்துடுவார் பகவான் நினைச்சா ஒரு நொடி தான் செல்வம் வந்து சேர்றது ஒரு நொடி தான் அஞ்சு விஷயங்கள் வந்து ஒரு சனத்தில் நடக்கும்பா நொடியில் மனுஷா வைகுண்டம் போகிறது ஒரு நொடி தான் அந்த வெளியில் போகிற மூச்சு உள்ளே போனாதான் நமக்கு சுவாசம் உஷுறு இல்லைன்னா இல்லை போயிடுத்து ரெண்டாவது பிறப்பு ஒரு குழந்த பிறக்கிறது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு நொடி தான் அப்படிங்கிறதுக்குள்ளே குழந்த பகவான் கொடுத்துடுறார் உலகத்துக்காக மூணாவது ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் கைவிட்டு போகிறது ஒரு நொடி தான் ஒரு மனுஷா செல்வந்தன் ஆகிறது ஒரு நொடி தான் ஒருவர் தவறே செஞ்சு வாழ்ந்துண்டு மற்றவளை துன்பத்தில் ஆற்றின்று எல்லோரையும் பிரச்சனைக்குரியவளை ஆக்கினவா திருந்துறது ஒரு நொடி தான் இது அஞ்சுமே ஒரு நொடியில் நடக்கும்பா அப்படித்தான் இந்த மாதமும் அத்தனையும் ஒரு நொடியில் பகவான் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் நாம் எப்போவும் கொஞ்சம் எதுலேயுமே நிதானமாக கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு அமாவாசை தேதி அனுஷ்டிங்கோ தேதி அமாவாசை சோமவாரம் அமாவாசை அது மட்டுமல்லாது அனைவருக்கும் ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அனந்தமாக இருக்கணும் புத்தாடைகளை நாம் மட்டும் இல்லாமல் இத இல்லாத வாழ்க்கும் நாம் கொடுத்து நாம் மகிழணும் இதுதான் தீபாவளியுடைய தாற்பயமே பட்சணங்கள்லாம் ஆற்றுல போட்டால் நாமளும் சாப்பிடணும் மற்றவாளுக்கும் சாப்பிட தரணும் இதை செய்யுங்கோ மற்றதை பகவான் பார்த்துப்பார் அம்மா அந்த பௌர்ணமி அன்னைக்கு தாயாருடைய கோயிலுக்கு போங்கோ அத்தனை சிக்கலையும் சகலவிதமான பிரச்சனைகளையும் தாயார் தீர்த்து வச்சுக்குவார் இப்படியாக நாம் கணக்கிட்டு பார்க்கறச்ச இந்த மாதம் கிரகத்துடைய சுழற்சியை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் ஒன்பது நவ கிரகத்தின் சுழற்சியை நாம் பார்த்தோம் இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ பதினொன்னுலேருந்து இருபது வரலும் கொஞ்சம் நிதானமாக இருங்கோ இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பதாம் தேதி வரையிலும் நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வைப்பார் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நன்மை தரும் பல பல புதிய நற்செய்திகள் நம்மளை தேடி வரும் இதெல்லாம் இந்த மாத கடைசியில் பகவான் நடத்தி வைப்பார் கிரகத்தின் தளர்ச்சியினால் இந்த மாதம் கொஞ்சம் மேடுபல்லமான ஒரு மாதம்னு சொல்லலாம் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக நாம் இருக்கணும் நூறு சதவீதத்துக்கு அறுபத்தி எட்டு சதவீதம் நூறு சதவீதத்துக்கு அறுபத்தி எட்டு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய மாதம் இது தங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஐந்தும் ஆறும் ஏழும் எட்டும் ஐந்தும் ஆறும் ஏழும் எட்டும் ஓம் நமோ நாராயணாய்